வேலூர் தோட்டப்பாளையத்தில் உள்ள ஜோஸ் ஆலுகாஸ் நகைக்கடையில் 15 கிலோ தங்கத்தை திருடிய சம்பவம் மாநிலத்தையே பரபரப்பிற்கு உள்ளாக்கியது. இந்த விசாரணையில் ஈடுபட்ட 100க்கும் மேற்பட்ட காவல்துறையினர் 5 நாட்களாக போராடி பள்ளிக்குண்டாவை அடுத்த குச்சிப்பாளையத்தைச் சேர்ந்த டீக்காராமன் என்கிற ஒருவரை கைது செய்தனர். அவரிடம் நடத்தப்பட்ட விசாரணையில் சொகுசாக வாழ ஆசைப்பட்ட டீக்காராமன் நீண்ட நாட்களாக பல திட்டங்களை தீட்டி தோட்டப்பாளையத்தில் உள்ள ஜோஸ் ஆலுகாஸ் நகைக்கடையை கொள்ளையடிக்க முடிவு செய்துள்ளார். ஆனால் அவர் உதவிக்கு கூட்டாளிகள் யாரையும் உடன் வைத்துக் கொள்ளாமல் அவர் முழுக்க முழுக்க நம்பியது யூ டியூப் வீடியோக்களைத்தான். கடைக்கு உள்ளேயும் வெளியேயும் நீண்ட நாட்களாக நகைக்கடையை நோட்டம் பார்த்த டீக்காராமன் பின்புறம் உள்ள சுவரை சத்தம் வராமல் துளையிடுவது எப்படி என யூ டியூப் வலைதளத்தில் பார்த்து தெரிந்து கொண்ட பின் 15ஆம் தேதி நள்ளிரவு சுவரை துளையிட்டு உள்ளே சென்று கொள்ளை சம்பவத்தை நிகழ்த்தியதாக வாக்குமூலம் அளித்திருக்கிறார். அது மட்டுமின்றி தங்கத்தை எப்படி உருக்குவது என யூ டியூப் வீடியோக்களை பார்த்து கற்றுக்கொண்டு அதற்கான மூலப்பொருட்களையும் இயந்திரங்களையும் வாங்கி வைத்துள்ளார். அடையாளங்களை மறைத்து திருடிய நகைகளை ஆளில்லா சுடுகாட்டில் புதைத்துவிட்டால் தன்னை கண்டுபிடிக்க முடியாது என தப்பு கணக்கு போட்ட டீக்காராமனை தனிப்படை பிடித்திருக்கிறது. சிங்க முகமூடி, சிகையை மறைத்த விக், சிசிடிவியை மறைக்க ஸ்ப்ரே என ஹாலிவுட் சினிமா பாணியில் கொள்ளையடிக்கப்பட்டுள்ளது தெரியவந்துள்ளது.